நீங்கள் வந்து கஜினி எஃப்கேம் சிங் நம்ம என்ன கேம் கஜினியா போகிறோம்னா டியூ டு தெஃப்ட் வார். இது பார்த்திங்கன்னா கமெண்ட்டில் ஒருத்தவங்க கேட்டாங்க பரமேஸ்வரின்னு, அவங்கக்காண்டி தான் நான் இந்த கேம் விளாட்றேன். இந்த கேம் எனக்கும் பிடிக்கும். ஓகே நம்ம இங்கனுக்குள்ள நம்மளோட கார், சரி நம்ம இந்த காரை போய் விற்றுட்டு காசு எடுத்துக்கலாம். ஃபுல்லாக கட் பண்ணிட்டு அந்த இருக்குது கார் செல் பண்ணுற இடம் இந்த இருக்கு. இன்னைக்கு போகி பண்டிகையில் எங்கள் வீட்டு பக்கத்தில் ரேடியோ மாட்டி பாட்டு போட்டிருக்காங்க, சவுண்டு தெரியுமா? மோதிட்டேன். எங்க அங்கே சைக்கிள் இருக்குச்சு, அப்புறம்னா அதை எடுத்துக்கலாம். சரி நம்ம ரிவர்ஸ், சி ரிவர்ஸ் வரலாம். ஷோ இன்னைக்கு வாய் ரொம்ப ரோலிங் ஆகுது. ஓகே அரமா கிங்கிட்டு காட்டுதாச்சு பிராக்க போடுறா. இருங்க நம்ம கேமராவை சேஞ்ச் பண்ணிக்கலாம், இந்த கேமரா தான் எனக்கு பிடிக்கும். ஓகே நம்ம இப்படி போகலாம். நல்ல வரப்போ அந்த கார் மேலே நான் இப்போ ஆக்சிடெண்ட் ஆகிருப்பேன். ஓகே நம்ம இப்படி போனோம், அரமா காட்டுது. இப்படி ஸ்ட்ரெயிட்டாக போனால் வந்துடுமா? இருங்க பார்ப்போம். எங்க வந்துருச்சு இந்த கார் பைக் பண்ணுற இடம். ஓகே அவ்வளோதான், இதுக்கு நம்மளுக்கு இந்த ஆரோ மார்க் தேவையில்ல. ஓகே இங்கிட்டு திரும்பி அதுதான் ரொம்ப திரும்ப பிரேக்கு. கார் சம ஸ்பீடாக போகும்போதே நிறைய காசு வரப்போகுது. ஓகே நல்ல பண்ணீங்க, மோதிட்டாலே போதும் இந்த ஓனர் வந்து வேலைக்கு பேசி இந்த கார் எடுத்துக்குவோம். அறுபத்தேழு ரூபாயிடா அந்த கார். இந்த வாங்கினா 67,000 மேலே கிட்டத்தட்ட 2,00,000 சொல்கிறீங்க, ஆனால் விற்கணும்னா மட்டும் 67 ரூபா. காரெல்லாம் ரொம்ப விலை கூடினது, வாங்குறதெல்லாம் எக்கச்சக்கமான விலை, ஆனால் கொடுக்கறது மட்டும் வெறும் 67 ரூபா. சரிங்க போலீஸ் நிற்காங்க, இது ஒரு லூசு போலீஸ் டான்ஸ் ஆடிடுவோம். அவனை அடிச்சு தள்ளுறேன், சாவு சாவல செத்துப்போ. ஓகே போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வந்தாச்சு. என்னோட கதவு திறவுனே நான் திறந்துச்சு. எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, இந்த கேமுக்குரிய ஐடியா இல்லை. என்ன கேம் ட்ரை பண்ணுறாங்க, சி என்ன கேம் ட்ரை பண்ணலாங்கிறது ஒரு ஐடியா இருக்கு. கிரானி இவங்களோட திடீர்னு ஞாபகத்தில் வந்தான். போடு சவுண்டு காமெடியாக இருக்குங்க. ஓகே ஐயோ தண்ணி கிளம்பிச்சான் எடுத்தாச்சு. இப்போ போலீஸ்கார் எவ்வளோ வேலைக்கு போகுமோ? நம்ம AK-47 வாங்க போகிறோம், 500 ரூபாய்க்கு வேணும். சரி போலீஸ்கார் எவ்வளோ கேட்டிருக்கான். வேனிஷ்டா அப்படின்னா வேனிஷ் பவுடர் லிக்விடா, என்னது 96 ரூபாயா? ஏய் போலீஸ் ஃபைன் கட்டினா மட்டும் 100 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா பிடுங்கிங்க, ஆனால் போலீஸ்கார. ஓகே அப்போ நான் என்ன பேசுனீங்க எனக்கு ஞாபகம் இல்லையே. ஆமாங்க எனக்கு அப்போ என்ன பேசுனா ஞாபகம் இல்லை, ஏன்னா ஊடாட அந்த ரேடியோ வர ஃபுல் சவுண்டில் வச்சுட்டேங்க திடீர்னு. அந்த இதெல்லாம் நான் கட் பண்ணதில் நான் என்ன பேசுனேன்ட்டு எனக்கு ஞாபகமே இல்லை. ஓகே வேற எங்க நம்ம போகலாம், மக்கள் பார்ப்போம். சரி நம்ம டெசர்ட்டுக்கு இது வரைக்கும் நான் டெசர்ட்டுக்கு போனதும் இல்லைங்க. ஏர்போர்ட்டுக்குள்ளே எனக்கு எப்படி போகணுன்னு தெரில, ஏர்போர்ட்டில் எப்படி போகணுன்னு தெரியலை. ஓகே நம்ம இங்கே கூட ஆரம்பிக்கும், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம், அங்கே இருந்து பக்கத்தில் தான் இருக்குது. ஓகே இந்த ஆரம்பிக்கு இங்கிட்ட கட்டுது. சரி நம்ம இங்கிட்ட போகணும், இது ஸ்லோவாக போது. சரி கார் இடத்துல இருந்து ஏதாச்சும் ஒரு காரை, சி காரை சுட்டுட்டு போயிடலாம். ஆஹாஹா ஓகே இந்த காரை சுடலாம், இந்த கார் நல்லா இருக்குமா?
நம்பி எடுத்துருக்கேன். ஏன்னா முன்னாடி இந்த காரெல்லாம் நான் எடுக்கும்போது வித்தர்லான்ட்டு செம ஃபஸ்ட்டாக போனேன், அவர் மாட்டிக்கிச்சு. அதுக்கடுத்து நான் ரெண்டு பஸ்ஸை விற்று அந்த பஸ்ஸுக்கெல்லாம் 150 தான் கொடுத்தாங்க. ஓகே, ஸ்ட்ரிக்ட்டு ஒன்று கட்டுது பாதாளம் வரலாம். சரிதான் போட்டேன், போச்சு. டே சொல்லிட்டு போட மாட்டீங்களாடா, இங்கே போடுறோம். நான் காரை வச்சுட்டு வெளில வர முடியாது, விட்டு வச்சுக்கிட்டுருக்கேன். ஓகே, அவங்க ஏதோ போட்டு தெரியுது, அந்த போட்டுக்கு போகலாம். அது கீழே ஃபுல்லாக கருப்பாக இருக்குது, தண்ணி கடியில் ஆனால் தான் கருப்பாக இருக்கும். போட்டில் பயணம் செய்ய முடியுமா? ஐயோ, இந்த ரேடியோ வேற போட்டு விட்டாங்க. சை கடுப்பாக இருக்கு. போனதோடு இந்த மாதிரி தான் ரேடியோ போட்டு விட்டாங்களா? அஞ்சாயிரம் தான் டெஸ்ட்டுட்டேன், அதனால எல்லாரும் வந்து சண்டை போட்டதுனால ரேடியோவே ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த தான் இருக்கு. எப்போடா நம்ம கையில் பணம் வந்துச்சு? அப்படி போடா, பணத்தை நான் யூஸ் பண்ண மாட்டேன். ஓகே, இந்த தாங்க இருக்கு. ஏன்டா இது காரெல்லாம் பறக்குது? இங்கே தானே காரெலாம் பறந்துச்சு. ஓ, டிரான்ஸ்பரண்டாக கண்ணாடி போடுறேன். ஐயா மாட்டிக்கிட்டேன், எவனாச்சும் அந்த காப்பாற்றுங்கடா, நான் மாட்டிக்கிட்டேன்டா, எவனாச்சும் காப்பாற்றுங்க. அப்பாடா தப்பிச்சிட்டேன். ஏ, இந்த கரவங்க, ஐயோ, ஏ இது வாங்க. சரி, இதெல்லாம் விட்டுட்டு போயிடுறீங்களே. ஏ, இந்த கார் சுமையாக இருக்கு. ஜஸ்ட் மிஸ் போடா, வாங்கியாச்சு. ஆனால் அது இங்கேயும் கிடச்சி என்ன பிரயோஜனம்? சார், இந்த தான் இருக்கு இடம். இந்த ஸ்பீடாக போடலாம். ஆனால் இது உங்களுக்கு ஸ்பீடாடா, இந்த கோட்டெல்லாம் காட்டுறீங்க. இதுக்குள்ளே எப்பட்றா நான் போகிறது? ஹெலிகாப்டர் வெளில நிற்க, சி ஹெலிகாப்டர் வெளில நிற்க வச்சுருந்தீங்களா கூட நான் ஈஸியாக உள்ளக்க போயிடுவேன். சார், இந்த ரேடியோ திடீர்னு திடீர்னு வந்து பயமுறுத்திட்டு போகுது. ஏய், சவுண்டை குறைஞ்சடா. ஐயோ, போலீஸ்கார் மேலே இடிச்சிட்டேன். கொஞ்ச நாள்ப்பா போலீஸ் நல்ல மாதிரி வந்திருக்கோம். ஹெலிபாட்லாம் இருக்குங்க. ஐயோ, வாசல் எங்கே இருக்குன்னு தெரியலையே. பாம் போட்டு பார்ப்போம். பாம் போட்டால் கூட வேலி, இங்கே கார் பறந்து போச்சு. ஆனால் வேலி ஒன்று நம்ம இங்கிட்ட கூட அங்கிட்டு. ஏ, ஏரோப்ளேன் போகுது. சரி, என்னடா மறைஞ்சி போச்சு, உள்ளுக்கு போட்டேன். எப்படி நம்ம பாம்பு, என்னடா கலர் கலராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? இப்போ பாருங்கள், புகைக்கு பதில் பபிள்ஸ் வருதா? இப்போ நம்ம மேலே டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். நம்ம டான்ஸ் ஆடுவோமா? நம்ம டான்ஸ் ஆட மாட்டேங்களா? இவனை தச்சிக்க மாட்டேங்களா? நைட் ஆயிடுச்சு, என்னடா ஒன்று தூங்குறாங்களோ. சரி, இந்த வீடியோ முடிச்சிடலாம். இந்த இடத்துக்குள்ளே எப்படி போடுறதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்டில் சொல்லுங்க. நெக்ஸ்ட் டே என்ன ட்ரை பண்ணலாம் கதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், பெல் ஐகான், ஆல். பை காய்ஸ்.